நீங்களும் வாதாடலாம். ஆசிரியர் வாரன் பாலா. ஒருவருக்கு சட்ட சிக்கல் வருகிறதெனில் முதலில் அவர் ஒரு வழக்கறிஞரை சென்று சந்திப்பார். அவர் இவருடைய வழக்கை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதற்காக வாதாடுவார். இதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது. வழக்கு எத்தனை காலம் நடைபெற்று தீர்ப்பு வருகிறதோ அதுவரை வழக்கறிஞர் நீதிமன்றம் வாய்தா போன்றவற்றை சந்தித்தே தீர வேண்டும். இது எழுதப்படாத விதி. இன்றைய தேதியில் இந்திய நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கின்றன. தீர்ப்பை எதிர்நோக்கி இருப்போர் பலவற்றையும் இழந்து தவிக்கின்றனர். காலம் கடந்த தீர்ப்பு மறுக்கப்பட்ட தீர்ப்பு என்று சொல்லப்படுவதுண்டு. வழக்கு தொடர்வதற்கு நியாயம் கிடைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடுகிறது. ஏன் இந்த நிலைமை? நீதித்துறையில் இவ்வாறு வழக்குகள் தேங்குவதற்கு என்ன காரணம்? இதற்கு காரணம் என்னவென்றால், சட்டம் என்றால் என்னவென்று வக்கீலுக்கும் தெரியாது, நீதிபதிக்கும் தெரியாது. உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் உண்மை இதுதான். சட்டம் என்றால் என்ன? ஒரு வழக்கில் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக தெரிந்திருந்தால் எந்த வழக்கும் 4 நாட்களிலோ அல்லது 40 நாட்களிலோ முடிந்திருக்கும். இப்படி வருடக்கணக்கில் நீண்டு கொண்டே செல்லாது. ஆனால் எந்த வழக்கும் விரைவில் முடியாமல் தொடர்கதையாக தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரே காரணம், சட்டத்தை பற்றி யாருக்கும் தெரியாதது தான். ஆனால் இந்த அவல நிலையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி கிடைத்திருக்கிறார். அவர் பெயர் பாலா. திருவாரூர் அருகே பேரளம் என்ற ஊரைச் சேர்ந்தவர். நமக்கு ஏற்படும் சட்ட சிக்கலுக்கு நாமே வாதாடி தீர்வு பெறலாம் என்பதை விளக்கமாக கூறுகிறார். இவர் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் பொழுது அவருக்கு பலவிதமான சட்ட சிக்கல்கள் வந்திருக்கின்றன. அதற்கு தீர்வு காண்பதற்காக அவர் பல வக்கீல்களை சென்று சந்தித்திருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவரும் முன்னுக்கு பின் முரணாக பலவிதமாக இவரது பிரச்சினைக்கு வழி கூறியிருக்கிறார்கள். சட்டத்தை பயன்படுத்துவதில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் முடிவாக பாலாவுக்கு ஒரு உண்மை தெரிய வருகிறது. சட்டத்தை பற்றி முழுமையாக இவர்கள் அறிந்திருந்தால் அனைவரது கருத்தும் ஒன்று போலத்தானே இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்வை கூறுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு சட்டத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என்று தானே பொருள். எனவே இனிமேல் வக்கீல்களை நம்பி கொண்டிருப்பதில் பலன் இல்லை என்று முடிவுக்கு வருகிறார். எனவே தானே இனிமேல் சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது என்று முடிவெடுத்து சட்ட நூல்களை வாங்கி படித்தும் பல வழக்கறிஞர்களையும் நீதித்துறையில் உள்ளவர்களையும் நீதிபதிகளையும் சந்தித்து கலந்துரையாடி தன்னுடைய சட்ட அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறார். இது தவிர பல வழக்குகளை ஆய்வு செய்து அனுபவம் பெற்றிருக்கிறார். தன்னுடைய ஆராய்ச்சியின் முடிவில் ஒரு மாபெரும் உண்மை அவருக்கு புலப்படுகிறது. அது என்னவெனில், பெரும்பாலான வக்கீல்கள் கூலிக்கு மாரடிக்கும் பொய்யர்கள் என்று அறிந்து கொள்கிறார். நீதியை தாமதப்படுத்துவதில் இவர்கள் இடைத்தரகர்களாக இருந்து செயல்படுகிறார்கள். எனவே இனிமேல் யாரும் வக்கீலிடம் போக வேண்டாம். தங்களுக்கு ஏற்படும் சட்ட சிக்கல்களுக்கு தாங்களாகவே தீர்வை கண்டுபிடித்து விட முடியும். அவரவரே வாதாடி நீதிமன்றத்தில் விரைவாக தீர்ப்பு பெற்று விடலாம் என்பதை ஆணித்தனமாக உலகுக்கு சொல்லி வருகிறார். கடந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து 2010 வரை சட்டத்துறையில் ஆய்வு செய்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இந்தியாவில் எந்த ஊரில் வசிக்கும் ஒரு சாதாரண குடிமகன் கூட தன் வழக்கிற்காக தானே எப்படி வாதாட முடியும் என்பதை அந்த நூல்களில் கூறியிருக்கிறார். இந்த புத்தகத்தினை தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள், காவல் நிலையம், நூலகம் போன்ற இடங்களுக்கு அளித்திருக்கிறார். இவர் சொல்லும் கருத்து என்னவென்றால், NO, NO LAW is equal to NO LIFE. எனவே KNOW, NO, NO LAW is equal to NO LIFE. அதாவது, சட்டத்தை பற்றி தெரியவில்லை எனில் வாழ்க்கை தெரியாது. எனவே சட்டத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். நீதிமன்றத்தில் வாதாட செல்வது என்பது நம் வீட்டில் உள்ள பெற்றோருடன் பேசுவதைப் போல அவ்வளவு சுலபமானதுதான். எழுதியிருக்கும் 5 நூல்களிலும் எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்கள் வெளியீட்டிற்கு இந்திய சட்ட அமைச்சகமும் அந்நூலினை படித்து தாங்களே வாதாடி பயன்பெற்ற பொதுமக்களும் அவருக்கு உதவித்தொகை அளித்துள்ளனர். இந்த 5 புத்தகங்களையும் படிப்போர் தங்களுடைய சட்ட சிக்கல்களுக்கு தாங்களே சென்று நீதிமன்றத்தில் வாதாடலாம்.
ஆனால் ஒன்று, தங்கள் தரப்பில் நியாயம் இருக்க வேண்டும். இது மிக முக்கியம். இன்று நம் கண்முன்னே பலரும் வழக்கு பிரச்சனைகளுக்காக அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். விரைவில் வழக்கு முடியாமல் வாய்தா வாய்தா என்று ஒத்திவைக்கப்பட்டு கொண்டு போவதால் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆவதுடன் பொருள் இழப்பும் ஏற்படுகிறது. அதுவே அந்த வக்கீலின் பெற்றோர் அல்லது உடன் பிறந்தோருக்கு ஏதாவது சட்ட சிக்கல் நேர்கிறது என்றால் 4 நாட்களில் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தீர்வு கிடைக்க செய்கிறார்கள். ஆனால் நம்மை போன்றவர்கள், பாமரர்கள் போன்றோர் இவர்களிடம் சட்ட உதவிக்காக சென்றால் ஒரு இளிச்சவாயன் மாட்டிக்கிட்டான் என்று அவர்கள் தலையில் மிளகாய் அரைத்து விடுகிறார்கள். அவனை பணம் காய்க்கும் மரமாக பாவித்து எவ்வளவு அந்த மனிதரிடம் இருந்து பறிக்க முடியுமோ பறித்து விடுகின்றனர். பணம் என்ற நோக்கம்தான் அங்கு செயல்படுகிறது. இங்கு நமக்கு சட்டம் தெரியவில்லை என்றுதானே இவர்களிடம் செல்கிறோம். ஆனால் இவர்களுக்கு சட்டம் தெரியாமல் நம்மை பாடாய்படுத்துகிறார்கள். உண்மையில் ஹீலர் பாஸ்கர் ஆகிய என் வாழ்விலும் நிறைய சட்ட சிக்கல்கள் எழுந்தபோது நானும் வக்கீல்களை சென்று சந்தித்திருக்கிறேன். என் தலையிலும் மிளகாய் அரைக்கப்பட்டது. அந்த வக்கீல்கள் யார் என்று எனக்கு பெயர் சொல்ல விருப்பமில்லை. வழக்குக்காக நானும் அவர்களால் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறேன். மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கிறேன். பாலா அவர்கள் எழுதிய 5 புத்தகங்களை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்கள் தாங்களே தங்கள் சட்ட பிரச்சனைகளுக்காக வாதாடலாம். அவ்வளவு தெளிவு பெற்று விடுவார்கள். இந்த புத்தகத்திற்கு பதிப்புரிமை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அதாவது எந்த பதிப்பகத்தார் வேண்டுமானாலும் நூலாக அச்சடித்து வெளியிடலாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஒரு வேடிக்கை என்னவென்றால் இதுவரை எந்த பதிப்பகத்தாரும் இவரது நூலை அச்சிட்டு வெளியிட முன்வரவில்லை. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறேன். நிறைய பதிப்பகங்கள் ஊரை ஏமாற்றும் வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் நினைப்பது போல் பதிப்பகம் ஒன்றை துவங்குவது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை. யார் வேண்டுமானாலும் பதிப்பகம் துவங்கலாம். நீங்களே ஒரு பதிப்பகத்தை துவங்கிவிடலாம். அவ்வளவு சுலபமான ஒன்று. இந்த பதிப்பகங்கள் எழுத்தாளர்களிடம் அவர்களின் படைப்புகளை வெளியிட பணமும் பெற்றுக்கொண்டு அதை அச்சடித்து ஊர் உலகம் முழுவதும் விற்பனை செய்து லாபம் ஈட்டுவார்கள். ஆனால் அந்த எழுத்தாளர்களுக்கு 1%, 2% என்று லாபத்திலிருந்து போனால் போகிறது என்று பிச்சைக்காரர்களுக்கு இடுவது போல் தருவார்கள். இதை கேள்விப்படும் பொழுது எனக்கு மிகவும் சங்கடமாகவும் கவலையாகவும் இருக்கிறது. பாலா அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியிட எந்த பதிப்பகமும் துணிச்சலுடன் முன்வரவில்லை. நெஞ்சில் துணிவு இருக்கும், மஞ்சாச்சோறு என்று கூறுவார்களே, அப்படி எந்த பதிப்பகமும் இல்லை. மேடைகளில் ஏறி எல்லோரும் தாங்கள் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்வதாகவும் அதுவே தங்களின் வாழ்க்கை லட்சியம் என்று முழங்குகிறார்கள். ஆனால் இதைப்போல் உங்களுக்கு நீங்களே வைத்தியராகலாம், உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களே வாதாடலாம் போன்ற நூல்களை எழுதி பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த பதிப்பகத்தார் வாய்ப்பு தருவதில்லை. இதற்கு ஏன் யாரும் முன்வருவதில்லை என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் தங்கள் குடும்பம், பிள்ளைகள், வேலை என்று அவரவர் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு வழக்கம்போல் சாப்பிட்டு உறங்கினால் கடமை முடிந்தது என்று போய்கொண்டிருக்கிறார்கள். வாரன் பாலாவின் நூலை யாருக்கெல்லாம் துணிச்சல் இருக்கிறதோ அவர்கள் இதை பிரதி எடுத்தோ அல்லது அச்சிட்டோ அனைவருக்கும் வழங்கலாம். விரைவில் யார் முன் வருகிறார்களோ இல்லையோ எனது சொந்த பதிப்பகமான கிரி ஐயா பப்ளிகேஷன்ஸ் மூலமாக இந்த நூலை அச்சிட்டு வெளியிட உள்ளோம். அடுத்து பாலா என்பவரை பற்றி சிறிது பார்ப்போம். இவர் சட்டத்தை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்ட பின் தன்னுடைய பெயரையே வாரன் பாலா என்று வைத்து கொண்டார். இவர் தற்சமயம் புதியதாக ஒரு புத்தகம் ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார். அது கடமையை செய் பலன் கிடைக்கும் என்ற நூல். இவர் ஏற்கனவே எழுதியிருக்கும் 5 நூல்கள் தனக்கு முன்பு தெரிந்திருந்த சட்ட அனுபவ அறிவை கொண்டு எழுதியிருந்தார். ஆனால் தற்சமயம் எழுதி வரும் கடமையை செய் பலன் கிடைக்கும் என்ற நூல் இன்னும் விரிவாக ஏராளமான தகவலுடன் விரைவில் வெளிவர இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.